அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கருக்கருப்பையா. இப்போ நான் தொடர்ச்சியான நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அற்புதமான நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். ஜோதி நேரத்தில் உங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிப்பது, உங்கள் குலதெய்வத்தை எப்படி கண்டு பார்க்க போகிறோம். சார், சில பேர் ஜாதக மக்கள் சொல்கிறாங்க கேட்டால், சார் குலதெய்வம் தெரியல சார், கண்டுபிடிக்காமல் சொல்கிறாங்க. அதாவது குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கும்பிட்டாகணும். கும்பிட்டா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சிறப்பாயிடும். நமக்குற தோஷங்கள்லாம் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. எந்த தோஷம் உங்களை பாதிக்காத குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா குலதெய்வம் கண்டுபிடித்து வழி சொல்லித்தாரேன். ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வ ஸ்தானம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது லக்னத்தை ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து சிறப்பான ஒரு இடம். ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்பாங்க, தாய்மாமன் ஸ்தானம்பாங்க, சிறப்பாக சொல்லுவாங்க. குலதெய்வ ஸ்தானம் அதான் பார்த்துக்கிட்டுங்க. அந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா, வைஷ்ணவராக இருந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணலாம், அதாவது சைவரை வந்து சிவன் வழிபாடு பண்ணலாம் பார்த்துக்கிட்டுங்க. அதே ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெங்கடேச பெருமாளை கும்பிடலாம், அல்லது பாரதி அம்மனை கும்பிட்டா கூட அம்பாள் வழிபாடுலாம் சிறப்பாக இருக்கும். ஐந்தாம் இடத்து செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமான் தான் உங்களுடைய குலதெய்வம் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐந்தாம் இடத்து புதன் இருந்தால் விஷ்ணு பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அந்த இடத்து வியாழன் இருந்தால் கிருஷ்ணாமூர்த்தி குரு வழிபாடு பண்ணலாம், திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம் பார்த்துக்கங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்து சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பெருமாள் தான் குலதெய்வ வழிபாடு. ராகு இருந்தால் துர்க்கைமன் நிறைய விஷயங்கள் இருக்குது. டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுங்க. அந்த செல்லமை நோட் பண்ணிங்க, 94431 65 54 டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஜாத்து வாட்ஸ்அப்பில் கூகுள் பேயில் போட்டு கூட கேட்டுக்கலாம், பணம் போட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். குலதெய்வத்தை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். தெரிஞ்சு விடாமல் கும்பிட்டுருந்தீங்கன்னா பக்கமாக இருந்தால் மாதம் மாதம் கும்பிட்டுவாங்க, தூரமாக இருந்தால் வருஷத்து ஒரு முறை கும்பிட்டுவாங்க. சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.